லென்த் காது வந்து ஏத்தமா இருக்கும். சரி, நீங்க கிராஸ்ங்கும் போது இது காது வந்து லென்தா இருக்கும், கலர் வந்து பியூரா இருக்கும். சரி சரி, நாங்க உங்க இதுக்கு முன்னாடி நாங்க வெளியில குட்டி எடுத்த போது எங்களுக்கு வந்து வெயிட் வந்து ஒரு 4 கிலோ 3 கிலோ தான் இருந்துச்சு. சரி, உங்ககிட்ட குட்டி எடுத்ததுக்கு தான் 5 கிலோ கம்பல்சரி. எங்களோட டார்கெட் என்னன்னா 5 கிலோ. சரி, மேச்சர்ல வந்து ஒரிஜினல் அது மேச்சர்ல நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியா? எல்லாமே இப்போ ஒரு 50 குட்டிக்கு வளர்க்கணும்னா என்ன சைஸ் செட்டு போடணும், அது 3 மாசத்துக்கு தீவனம் என்னெல்லாம் வாங்கி வச்சா கரெக்டா இருக்கும்? மேச்சரி வந்து ஒரு 28-27 கிலோ வரும். அதே ஃபீடு எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுப்போம். ஆனா மயிலம்பாடி பாத்தீங்கன்னா எங்களுக்கு 33, 34, 35. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பக்ரீத் கடா எப்படி வளர்த்தாங்க, எப்படி அதை தீவன முறை கொடுத்தாங்க, எப்படி சேல்ஸ் பண்ணாங்க, அதை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம், கறிக்குட்டி. கறிக்குட்டி எப்படி எத்தனை மாசம் வளர்க்குறீங்க, என்னெல்லாம் பண்றீங்க, இல்ல என்ன ப்ராஃபிட் கிடைக்கி, மயிலம்பாடி பெஸ்டா இல்ல மேச்சேரி பெஸ்டா, இல்ல ரெண்டு வளர்ப்பு ஒன்று போல தான் இருக்கா, அதை பத்தி வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். நான் இப்போ வந்து மேச்சேரி கடுங்கம்மா. இருக்கு. நீங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் வளர்த்து விற்கும் போது பாத்தீங்கன்னா மேச்சேரி வந்து ஒரு 28-27 கிலோ வரும். அதே ஃபீடு எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுப்போம். ஆனா மயிலம்பாடி பாத்தீங்கன்னா எங்களுக்கு 33, 34, 35. சரி சரி சரி, இது வந்து குட்டி வாங்கும் போது 1000 ரூபாய் அதிகமா இருக்குதுன்னா நாங்க விற்கும் போது அதோட வெயிட் வந்து மயிலம்பாடி வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ அதிகமாயிரும். அதிகமாயிரும். அதனால விற்பனை போது ரெண்டு ஒரே லாபம் தான். விற்பனை போது ஒரே லாபம் தான். ஒரே வளர்ச்சி கம்பேர் பண்ணும்போது மயிலம்பாடி வந்து அதுல இருந்து ஒரு 3-4 எக்ஸ்ட்ரா போயிருது. ஆனா வளப்பூடி வாங்கும் போது மயிலம்பாடி ரேட் கூட மேச்சேரி கொஞ்சம் கம்மி, ரேட் கம்மி. ஆனா விற்கும் போது எல்லாம் ஒரே லாபம் தான். விற்கும் போது எல்லாம் ஒரே லாபம். சரி, இப்போ வந்து இது ஃபுல்லாமே கறிக்குட்டி அப்படி தானே? ஆமா, இது எல்லாமே கறிக்குட்டி தான். சரி சரி, இந்த கறிக்குட்டி எல்லாமே மொத்தம் எத்தனை குட்டி இருக்குது இதுல? மொத்தம் நாங்க 50 குட்டி உங்ககிட்ட எடுத்திருக்கோம். சரி, அது எல்லாமே மேச்சேரி ஒரு 25 குட்டி போட்டிருக்கோம். இந்த 50 குட்டி நாங்க கொடுத்த குட்டி, இந்த மேச்சேரி 20 குட்டி நீங்க வாங்கினதா இல்ல உங்க ஆட்ல? இல்ல, நாங்க வாங்கினது. நீங்க வாங்கினது? நாங்க வாங்கினது. சரி சரி, இப்போ இந்த 50 குட்டிக்கு இந்த செட்டோட சைஸ் என்ன சைஸ்? இதோட செட் சைஸ் பாத்தீங்கன்னா லென்த் வந்து 43. சரி, அகலம் வந்து 35. 35. இதுல எத்தனை குட்டி வளர்க்கலாம்? இதுல 150 குட்டி வளர்க்கலாம். இந்த செட்டுக்குள்ளேவா? ஆமா, 150 வளர்க்கலாம். 150 வளர்க்கலாம். 100 குட்டி வளர்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீயா இருக்கும். 100 குட்டி கரெக்டா இருக்கும். ஆமா, இதுல 50, அதுல 50. குட்டி ரொம்ப நெருக்கமா போட்டாலும் உங்களுக்கு நோய் பிரச்சனை மேல அதெல்லாம் ஒண்ணு சரி. ரொம்ப நெருக்கமா போடும்போது குட்டி வந்து ஈரம் கோத்துச்சுன்னா அதுல இருந்து நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் போது காத்து போயிடும், ஈரம் கோக்காது. சரி சரி, கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிரும், அப்படிங்கும் போதே நோய் வராது. கொஞ்சம் ஈரமா இருந்தா நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கறிக்குட்டி நம்ம மட்டனுக்காக வளர்க்குறோம். ஃபர்ஸ்ட் குட்டி வாங்கும் போது இந்த சைஸ்ல, இந்த அதுவுமே இந்த 15 கிலோ சைஸ்ல தான் எடுக்கணும் தானே? ஆமா, இந்த சைஸ்ல தான் எடுக்கணும். அதுக்கு சின்ன குட்டி ஒரு 13, 14, 12 எடுக்கும் போது ஓகே எடுத்துக்கலாம். சரி, அது அவங்களோட திறமை வளர்த்து 13-14 எடுக்கும் போது உங்களுக்கு இன்னும் வாங்குறதோட ரேட் வந்து கம்மியாகும். சரி சரி, ஆமா, அத நீங்க வளர்த்து ப்ராஃபிட் இருக்கு. நாங்க எங்கதான் எங்களோட இது என்னன்னா நம்ம பெருசா எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஃபால்ட் வராது. பெருசா எடுத்தா ஒரு கொஞ்சம் பிரச்சனை வராது. பிரச்சனை வராது. டக்குன்னு தீனி சாப்பிட ஆரம்பிச்சிடும், செட் ஆயிரும். சரி சரி, அப்படிங்கறதுக்காக பெருசா எடுத்து. சரி சரி, இப்ப இந்த குட்டிகள் மொத்தம் இப்ப நம்ம வந்து கறிக்குட்டி 70 குட்டி இருக்கு தானே? கறிக்குட்டி 70 குட்டி. இந்த 70 குட்டிகளுக்கு ஃபர்ஸ்ட் பனைக்குள் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன என்ன பண்ணி இந்த குட்டிகளுக்கு தீவன முறை அதே சேம் தானா? அதே சேம் தான். ஃபர்ஸ்ட் வந்து தீவன ஃபுல்லா அரை தீவனமே கிடையாது. அரை தீவனமே கிடையாது. 10 நாளைக்கு பசும் தீவனம் எங்ககிட்ட இருக்கு. சரி, நாங்க வயல்ல வச்சிருக்கோம். சரி, பசும் தீவனம் எல்லாம் வச்சிருக்கீங்க? பசும் தீவனம் வந்து நம்ம சோள நாத்துல பச்சையா இருக்கு. சரி, கோயஃபஸ் இருக்கு. கோயஃபஸ் 29 சூப்பர் நேப்பியர் இருக்கு. சூப்பர் நேப்பியர் இந்த மூணு எல்லாம் மிஷின்ல வச்சு அரைச்சு அப்புறம் அப்படியே போடுறோம். நம்ம மூணு வேளை போடுறோம். சரி சரி சரி, அப்பதான் குட்டி சாப்பிட்டு வயிறு எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம அடுத்த தீவனம் அரை தீவனத்துக்கு நம்ம போவோம். இப்ப அரை தீவனமே போட மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் 10 நாள் ஃபுல்லாமே இந்த பச்சை பத்து நாள் ஃபுல்லா பச்சை காஞ்ச நாத்து தான். காஞ்ச நாத்து பச்சை மட்டும் தான். அரை தீவனம் போடுறது கிடையாது. நூறு குட்டிக்கு 12 கிலோ போடுவோம். 12 கிலோ தான் போடுவோம். ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் சேர்த்தா? ஃபர்ஸ்ட் காலையில ஒரு நேரத்துக்கு போட்டுருவோம். சரி, காலையில 12 கிலோ, ஈவினிங் 12 கிலோ.
12 கிலோங்கும்போது ஒரு குட்டிக்கு எவ்வளவு வருதுன்னா 120 கிராம் வருதோ? ஆமா 120 கிராம் அவ்வளவுதான் வருது. அவ்வளவுதான் வரும். ஒரு நாளைக்கு வந்து 200 காக்கில் ஆயிருது. அவ்வளவுதான் ஆயிரும் ஒரு நாளைக்கு ஸ்டார்டிங்ல. ஸ்டார்டிங்ல சரி சரி. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் எப்படி பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக 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 எப்படி பாத்தீங்கன்னா 6 போனா அப்படியே 12 போட்டுரும். ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் 6 போடுவோம். சரி. அடுத்த 2வது மாசம் வந்து 6 கிலோ போட்டது 12 கிலோ வைக்கிறோம் ஒரு நேரத்துக்கு. சரி. அடுத்த 3வது மாசம் 12 கிலோ ஆக்கறதால 18 கிலோ வைக்கிறோம். 18 கிலோ வைக்கிறீங்க. 3வது மாசம் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் குட்டி வித்துறோம். வித்துறீங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் குட்டி இப்ப வாங்கும்போது 15 கிலோ இருக்கு. மாசத்துக்கு எவ்வளவு வெயிட் உங்க கணக்குப்படி ஏறுது? நாங்க உங்க இதுக்கு முன்னாடி நாங்க வெளியில குட்டி எடுத்தோம் எங்களுக்கு வந்து வெயிட் வந்து ஒரு 4 கிலோ 3 கிலோ தான் ஏறுச்சு. சரி. உங்ககிட்ட குட்டி எடுத்ததுக்கு 5 கிலோ கம்பல்சரி. எங்களோட டார்கெட் என்னன்னா 5 கிலோ. சரி சரி. என்னால ப்ரீட் வச்சுதான் ப்ரீட் வச்சிருக்கோம். 5 கிலோ குறையாது. சரி. 6 கிலோ வந்திருக்கு 7 கிலோ வந்திருக்கு. சரி சரி சரி. 5 கிலோ கீழே வராது. ஃபர்ஸ்ட் மாசம் எத்தனை கிலோ ஏறும்? ஃபர்ஸ்ட் மாசமே நாங்க 5 கிலோ கொண்டு வந்தோம். அப்படியே உங்ககிட்ட பக்ரீத் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் மாசமே ஒரு அளவுக்கு 4 கிலோ 5 கிலோ கொண்டு வந்தோம். இல்லதான் ஃபர்ஸ்ட் மாசம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அடுத்த 2வது மாசம் கொஞ்சம் நல்லா இருக்கும். 3வது மாசம் நல்ல வெயிட் ஏறும். நல்ல வெயிட் ஏறும். சரி சரி சரி. இப்போ அதுக்கு வந்து கறிக்குட்டிக்கு மெடிசன் இப்போ அதே மாதிரி டீ ஃபார்மிங்லாம் அது சேம். டீ ஃபார்மிங் எல்லாமே சேம் ப்ரோசிஜர் தான். ஒரு மாசம் ஒரு வாட்டியா? ஆ மாசம் ஒரு டைம் கொடுத்துறோம். 3 மாசம் 3 வாட்டி. 3 டைம் கொடு. 90 நாள் வளப்பு தான். 90 நாள் தான் வளப்பு இது. லிவர் டான் இதுக்கு? லிவர் டானிக்கு இது வாரம் ஒரு டைம் கொடுக்கலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சரி. நீங்க சொல்றத பொறுத்து எப்படின்னு ஐடியா கேட்டுட்டு பண்ணிக்கலாம். லிவர் டான் கொடுக்க தப்பு இல்ல. லிவர் டான் வாரம் வாரம் கொடுக்கலாம். 3 டெய்லி கூட கொடுக்க தப்பு இல்ல. நான் டீ ஃபார்மிங் தான் சொன்னே. அதுக்கப்புறம் இப்போ கறிக்குட்டிகள் வாங்கி 3 மாசம் வளர்த்து சேல்ஸ் யார்ட்ட பண்றீங்க? எப்படி பண்றீங்க சேல்ஸ் வந்து? நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்பா வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆட்டியாவாரி? ஆமா ஆட்டியாவாரி. சரி. அவரே கொண்டு போய் சந்தையில வித்துருவாரு. சரி. நம்ம நம்ம லோக்கல்ல நாமக்கல் லோக்கல்ல சந்தை இருக்கு. சரி. அப்படி இல்லனா திருச்சிக்கும் நாமக்கலுக்கும் பார்டர்ல ஒரு சந்தை இருக்கு. சந்தை பேரு? சந்தை பேர் வந்து செவந்திப்பட்டி ஊர் பேரு. சந்தை அப்படிதான் சொல்லுவாங்க சந்தை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணல்மேடு. மணல்மேடு பெரிய சந்தையா? ஆமா அது பெரிய சந்தை. சரி சரி. இது ரெண்டு தான் நம்ம டார்கெட் வைப்போம். பரம இது நம்ம இது நாமக்கல் இன்னொரு சந்தை பேர் கன்னிவாடி. கன்னிவாடி வந்து நம்ம பக்ரீத்துக்கு மட்டும் தான் கன்னிவாடி. பெரிய சந்தை அது? ரொம்ப பெரிய சந்தை. திருச்சி சமயபுரம் எட்டயபுரம் அந்த சம்பை அந்த சம்பையெல்லாம் கம்பேர் பண்ணும் போது கன்னிவாடி பெரிய சந்தை. அங்கதான் மேச்சர் நல்லா நிறைய குடிகள் வரும். கன்னிவாடி இடம் வந்து ஓரளவுக்கு மீடியமா இருக்கும். ஆனா அங்க வந்து வளப்பு குட்டி அதிகமா வைக்கும். கறிக்குட்டியோட வளப்பு குட்டி தான் அதிகமா வைக்கும். நம்ம வளப்பு குட்டி வந்து நம்ம வெளியில வாங்கி நம்மளால இங்க வந்து அழிக்க முடியல அப்படிங்கிற டைம்ல கன்னிவாடி டோட்டலா ஏத்திரும். இப்போ கன்னிவாடி இப்போ சந்தையில வாங்குறதுக்கும் நீங்க நம்மள்ட்ட வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஆடுகள் வாங்குறதுல சந்தையில வாங்கி போட்டா சந்தையில வாங்கினா ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். ரேட்டு கம்மியா இருக்கு. சந்தையில இருக்கிற குட்டியை வந்து தெளிவா கண்டுபிடிக்க முடியல நோய் இருக்கா என்னான்ட்டு. சரி. உங்ககிட்ட நாங்க வாங்கிட்டு வரும்போது ஸ்பாட்லயே வந்து அவர் செக் பண்ணி தான் கொடுத்தாரு. வெளியே ஃபுல்லா திறந்து விட்டாரு. இந்த டைம் எடுக்கும் போது ஸ்பாட்லயே வெளியே திறந்து விட்டாரு. எல்லாமே தீனி தீங்கிதா தண்ணி குடிதா எல்லாமே செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா சந்தைக்கு போய் நம்ம வந்து அதை செக் பண்ண முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த இடத்துல போய் இறைய தேட முடியாது. தண்ணியை போய் தேட முடியாது. குட்டி சோ இருக்கா? ஓகே 50 குட்டி வேணுமா? 50 குட்டி பொறுக்கி எடுத்து வர முடியும். செக் பண்ணி எடுத்துட முடியாது. இந்த டைம் நீங்க கொடுக்கும் போது உங்க கஸ்டமர் என்ன சொன்னாரு? எல்லாமே செக் பண்ணிக்கங்க. ஏதாவது மொத்தம் எத்தனை குட்டி நீங்க வாங்குனீங்க நம்மள்ட்ட? மொத்தம் எத்தனை குட்டி இருந்துச்சு? மொத்தம் வந்து 84 குட்டி இருந்துச்சு. 84 குட்டில 50 குட்டி எடுத்துருக்கீங்க. 50 குட்டி நாங்க இருக்கல. பெஸ்ட் குட்டி 50 குட்டி பெஸ்ட் குட்டி 50 குட்டி எடுத்துக்கோங்க. அந்த 34 குட்டி நாங்க வேற கஸ்டமருக்கு கொஞ்சம் மீடியமா கிரேட் கட்ட சின்ன குட்டியா கட்டாங்க. அவங்க அப்படியே அந்த குட்டி அப்படியே ஒண்ணே மாத்தி விட்டுட்டோம். சைஸ் ஒண்ணு போல எடுத்துட்டீங்க அப்படிதான். சைஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி வேணும். சரி சரி. குட்டி வந்து பெஸ்டாவே நாங்க பொறுக்கி ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி எடுத்தாச்சு. சரி சரி சரி. பாடுங்கம்மா வேற கறி குட்டி என்ன இருக்கு? இப்போ ஒரு 50 குட்டிக்கு வளர்க்கணும்னா என்ன சைஸ் செட்டு போடணும்? அது 3 மாசத்துக்கு தீவனம் என்னெல்லாம் வாங்கி வச்சா கரெக்டா இருக்கும்? 50 குட்டி நீங்க வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா லென்த் ஒரு 30 அடி, அகலம் ஒரு 20 அடி இருந்தா போதும். 20-30 இருந்தா போதும். 20-30 இருந்தா போதும். வந்து கொஞ்சம் நான் சொல்றதே வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரி. அதப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து தீனி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்கொடி வைக்கோல் வந்து கள்ளக்கொடி வந்து ஒரு 3 டிராக்டர் வாங்கி ஸ்டாக்ல வச்சுக்கணும். சரி. வைக்கோல் ஒரு 50 கட்டு வாங்கி வச்சுங்க. சரி.
அடர்த்தீவனம் உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ உங்க ஏரியாவுக்கு தகுந்தாப்புல அது எல்லாமே முதல்ல ஸ்டாக் பண்ணி கொண்டாந்து நம்ம பேஸ்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குட்டி இறக்கினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குட்டி இறக்கிட்டு நீங்க தீவனத்தை ஏறும் போது இதுல வந்து ஒரு 10 நாள் ஆகுது அப்படிங்கும் போது உங்களுக்கு இதுல லாஸ் ஆகும். குட்டியோட வெயிட் இருக்காது, நம்ம தீவனம் போட முடியாது. அதுக்கப்புறம் குட்டி ஒண்ணுக்கு இடிக்கும் போது பாத்தீங்கன்னா சைட்ல நம்ம எல்லாமே போட்டு இரும்புலதான் போட்டுருவோம். சரி, அப்படிங்கும் போது இடிக்கும் போது ஏதாவது உள்ள வந்து செப்டிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த குட்டி வந்து மேயாம இருக்கும், நீங்க அதை வந்து வாட்ச் பண்ணணும். குட்டி மேல் அப்படின்ட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இல்லையா டக்குன்னு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும். இன்னொன்னா அப்புறம் குட்டி வந்து தீவனம் திங்கும் போது ஒன்னு அதிகமா திங்கும் இன்னும் கம்மியா திங்கும், அதை நீங்க செக் பண்ணிக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி தின்னதுக்கு அப்புறம் நீங்க தீவனத்தை போட்டு வந்துடணும், அப்பதான் அந்த பிரச்சனை வராது. இது வந்து மயிலம்பாடி, இது ஒரிஜினல்ங்கிறது எப்படி நம்ம கணிக்கிறது? ஒரிஜினல் மயிலம்பாடி அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடிங்கும் போது இதோட குட்டியோட லென்த் காது வந்து ஏத்தமா இருக்கும். சரி, நீங்க கிராஸ்ங்கும் போது இது காது வந்து லென்த்தா இருக்கும், கலர் வந்து பியூரா இருக்கும். சரி சரி, இதே ஒரிஜினல் பிரீடுங்கிறது காது லென்தா இருக்குமா? ஆமா, காது லென்தா இருக்கும். சரி, குட்டி வந்து நெட்டா நல்ல லென்த் நீளவளமா நீளவளமா இருக்கும், கால் தடிமனா இருக்கும், கால் வந்து தடிமனா இருக்கும், கால் வந்து நல்லா நீ லென்தா இருக்கும். சரி சரி சரி, அதே இதை கிராஸ் அப்படின்னா குட்டியோட சைஸே வந்து இவ்வளவு லென்த் இருக்காது, இன்னும் கம்மியா இருக்கும், காது வந்து கொஞ்சம் கட்டையா இருக்கும், கட்டையா இருக்கும், அதுதான் கிராஸ். சரி சரி சரி, இது வந்து பியூர் இது பியூர் மயிலம்பாடி. இது பியூர் மயிலம்பாடி. சரி சரி சரி, இப்ப மேச்சரி ஏதாவது ஒண்ணு புடிச்சு காட்டுங்க. இது மேச்சரி கொம்பு பார்வையா இருக்கும் குட்டிகளுக்கு இந்த ரெண்டு டப்பு தண்ணி போதுமா? இல்ல, இப்பதான் செட் வந்து ரெடி பண்ணிருக்கோம். சரி சரி, அதனால இப்போதைக்கு டெம்பரரியா வச்சிருக்கோம். சரி சரி, இன்னும் அந்த ட்ரே எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லென்த்தா பெரிய பிளாஸ்டிக்ல ஹெவியா போட்டு பெருசா போட்டுருவோம். அடர்த்தியான குடுத்துட்டு தண்ணி கொடுத்தா வயிறு ஊத்தம் கொடுக்க அப்படிலாம் பிரச்சனை இல்ல? அப்படிலாம் கிடையாது, நாங்க தண்ணி எப்பயுமே வச்சிருவோம். சரி சரி, குட்டி வந்து என்னைக்குமே தேவையான மட்டும் தான் போய் தண்ணி குடிக்கும். ரொம்ப இது பண்ணாதே. ஆமா, வெளியில ஃபுல்லாக நம்ம பேசுகிற மட்டும் வச்சா நல்லா இருக்குது. இது உள்ள சேர்த்தா தான் விரும்பி பார்ப்பாங்க.